மனிதர்கள் இலைத்தலை அப்புறம் விலங்குகளோட தோல் அப்புறம் நாகரிக வளர வளர பல வகையான அணிகலன்கள் பல வகையான உடைகள் அணிய ஆரம்பித்தாங்க. இந்த நாகரிக வளர்ச்சியில் மக்களோட அதிகப்படியான பயன்பாட்டில் இருக்க ஒரு விஷயம்தான் பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் டு அட்ராக்ட் அதர்ஸ், அதாவது மற்றவங்களை ஈர்க்கறக்காகவும், டு டெவலப் அவர் கான்ஃபிடன்ஸ் லெவல், அதாவது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் மெயினாக மக்கள் வந்துட்டு இந்த பர்ஃப்யூம்ங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. பூர்வ காலத்தில் பணக்காரங்க மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாமானிய மனிதர்கள் அதாவது சாதாரண மனுஷங்களும் யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக மாறிடுச்சு. எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் இருக்கும். அதே மாதிரி தான் பர்ஃப்யூம்க்கும் ஒரு கேபிட்டல் பிளேஸ் இருக்குது. அது எங்கேன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற கிராஸுங்கிற ஒரு பிளேஸ் தான். அப்படி அங்கே என்ன ஸ்பெஷல், அங்கே என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் செயற்கை பொருட்களை வச்சு தான் மேக்ஸிமம் பர்ஃப்யூம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே செயற்கை பொருட்கள் இல்லாமல் இயற்கை பொருட்களை வச்சு பர்ஃப்யூம் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பல நாவல்கள் பல திரைக்கதைகள் பர்ஃப்யூம்ஸை பற்றி வந்திருக்குது. அங்கே பர்ஃப்யூம்ஸ்க்குன்னே கிட்டத்தட்ட 600 தொழிற்சாலைகள் இருக்குது. உலக அளவில் உற்பத்தி பண்ணுறதுலேயும் அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேயும் குவாலிட்டிலேயும் இந்த கிராஸுங்கிற பிளேஸுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். நம்மளோட சேனல்லே ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்ஃப்யூம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் உலக அளவில் காஸ்ட்லியான என்னென்ன பர்ஃப்யூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே பர்ஃப்யூம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனோம்னா என்னென்னா இவ்வளோ ரேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லப்பா நம்ம வாங்க போன பர்ஃப்யூமே எவ்வளவோ ரேட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க. தங்கமயமான மில்லியன் டாலர் வாசனை திரவியம். 2011 கோல்டு ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ண மில்லியன் டாலர் பர்ஃப்யூம் பாட்டில் தான் இது. இந்த பாட்டிலை பார்க்குறப்பயே தெரியுது எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும், இதனோட ரேட் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னு. இதில் 2909 கற்கள் வந்துட்டு விலை உயர்ந்த கற்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. இந்த பாட்டிலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் தான் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. இந்த பாட்டிலை உருவாக்குறதுக்கு 1500 மணி நேரம் ஆச்சு. 14 கேரட் மஞ்சள், 2700 வெள்ளை வைரங்கள், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, பிரேசில் இந்த நாட்டில் இருக்கிற விலை உயர்ந்த கற்கள், அப்புறம் ரூபி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் இதில் பதிக்கப்பட்டிருக்குது. கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற இம்ப்யூரியல் மெஜஸ்டி. கிளைவ் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவரோட இந்த இம்ப்யூரியல் மெஜஸ்டிங்கிற பர்ஃப்யூம் வந்துட்டு உலக அளவில் விலை உயர்ந்த பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது. இந்த பர்ஃப்யூமோட ஒரு அவுன்ஸோட விலை வந்துட்டு 12,729.89 டாலர். இந்த பாட்டிலில் 16.9 அவுன்ஸ் இருக்கும். இந்த பாட்டிலோட மொத்த விலை 215,000 டாலர். இந்த பாட்டில் பார்க்குறக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும். 18 கேரட் கோல்டு, 5 கேரட் வெள்ளை வைரங்களை வச்சு இதை அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க. சேசர் டியர்ஸ் ஆஃப் தீஸுங்கிற இந்த பர்ஃப்யூம் 1998 வந்துச்சு. இதனோட பாட்டிலை பிரமீர் ஷேப்பில் கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க. இதில் அம்மர், மல்லிகை, ரோஜா, ஏப்தோட கேசி, மிர்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட 1 அவுன்ஸோட விலை வந்து 6,800 டாலர். இந்த பர்ஃப்யூமை தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியோட 1 இயர் டேர்ன் ஓவர் மட்டும் 600,000 யூரோ அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த அளவே தயார் செய்யப்படும் சேனல் கிராண்ட். இந்த பர்ஃப்யூம் எல்லா வருஷமே ரொம்ப கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணுற கம்பெனியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோ சேனல். இந்த பர்ஃப்யூமோட 1 அவுன்ஸோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4,200 டாலர். இந்த பர்ஃப்யூமே ஃப்ரான்ஸில் அதை ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சேனலுங்கிற கம்பெனியில் மட்டும்தான் இது கிடைக்கும். மல்லி, ரோஜா இது ரெண்டை வச்சு மட்டுமே இந்த பர்ஃப்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க.